गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मो तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां நதகேரம்ப வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்த ஜெயநமஹ. இந்த குருவுடைய ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைய தினம் இந்த பொழுதிலே இந்த குருவுடைய ஸ்லோகத்தை எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நவகிரகத்தில் வடக்கு நோக்கி அருள் பாலிக்கும் பகவான் குரு பகவான் எல்லாருக்குமே தெரியும். நவகிரகத்தில் வடதிசையை பார்த்து அருள் பாலிக்கிறவர் இவர். ஞான குரு மூர்த்தியாக தட்சிணாமூர்த்தி அவதாரம் கொண்டு எல்லா சிவஸ்தலங்கள்லேயும் குருவுடைய அதிதேவதையாக எல்லா சிவஸ்தலங்கள்லேயும் தெற்கு நோக்கி சிவஞான போதம், துகளறு போதம், மெய்கண்ட சாத்திரம் போன்ற இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு உபதேசம் பண்ணுறவராகவும், நவகிரகத்தில் ஜூபிட்டர், இங்கிலீஷில் ஜூபிட்டர், தமிழில் வியாழன்னு சொல்கிற இந்த கோளுக்கு அதிபதியான இந்த குரு பகவான் விளங்குகின்றார். அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் இன்றைக்கி வந்து பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியுடைய பலன்கள் ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமாக அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த குரு பயிற்சியின் பலன்கள் எல்லாம் எல்லாருமே எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம குரு பகவான் யார், குரு பகவான் வந்து எப்படி எப்பேற்பட்ட கிரகம், அவருடைய அம்சங்கள், இதையெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆலங்குடியில் இருக்கிற அந்த குரு பகவானுடைய அந்த திருமுகத்தை நம்முடைய புதுயுகம் தொலைக்காட்சியில் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆலங்குடியில் அருள் பாலிக்கிறவர் அவருடைய அந்த திரு அலங்காரம், இப்போது இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு உண்டான அந்த பூஜைகள்லாம், சாந்தி பூஜைகள்லாம் நேற்றைய தினம் முதலே தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அலங்காரம், அந்த சன்னிதானத்தில் சுவாமி இருக்கிற அந்த லட்சணம், உள்ளே பண்ணியிருக்க அந்த அலங்காரம், அங்கே வந்து மக்கள்லாம் வழிபாடு பண்ணுற எல்லா விஷயங்களையும் காமிச்சு கொண்டிருக்காங்க. இன்றைக்கி இந்த குரு பகவான் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். குரு பகவான் அப்படின்னு பார்த்தா கோள்கள்லேயே மிக பெரிய கோள் வியாழன். பூமி மாதிரி 21% பூமி உருண்டை ஒன்றா எடுத்து வச்சோம்னா அதுதான் ஒரு வியாழன். அப்படின்னா எத்தனை மடங்கு, 21 மடங்கு பூமியோட பெரிய கோள். நவகிரகம், எல்லா கோவில்லையும் நவகிரகம் பார்க்கலாம். அந்த நவகிரகத்தில் குரு பகவான் வந்து வடக்கு நோக்கி அருள் பாலிப்பார். அப்பேற்பட்ட குரு பகவான் வந்து ஒரு கையில் பார்த்திங்கன்னா ஜபமணி, அதாவது வலது கையில் ஜபமணியும் இடது கையில் ஒரு கமண்டலமும், அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற ரெண்டு கை, குரு பகவானுக்கு 4 கை இருக்கிற மாதிரி தான் சிற்பம் செஞ்சுருப்பாங்க. அபயவரத ஹஸ்தத்தோட யானை வாகனம், பின்பக்கத்தில் அவருக்கு யானை வாகனம் இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இதுதான் வந்து குரு பகவானுடைய உருவம். இந்த குரு பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா சப்த ரிஷிகளில் சாரணர் அப்படிங்கிற ஒரு ரிஷியோடைய மைந்தன். இவர் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற தென்குடி திட்டைங்கிற ஸ்தலத்தில் வசிஷ்டேஸ்வர சுவாமிக்கு பூஜை பண்ணி நவகிரக நாயகரில் முக்கியமான ஒரு பகுதியில் அவர் முக்கியமான பகுதியை அவர் வந்து அடைகிறார். நவகிரக மூர்த்தங்களில் அவர் ஒரு முக்கியமான மூர்த்தமாக வந்து அமைகிறார். அப்பேற்பட்ட குரு பகவான் ரிக்கஜூர் சாமம் அதரோணம்னு சொல்கிற 4 வேதங்களையும் அவர் நல்லா கற்றுக்கிறார். 64 கலைகளையும் நல்லா கற்று எல்லாருக்கும் இந்த உபதேசத்தை கொடுத்து மெய்ஞானத்தையும் சிவஞானத்தையும் போதிக்கிற ஒரு அதிபதியாக குரு பகவான் விளங்குகின்றார். இந்த குரு பகவான் ஜென்மசாயல்லே பார்த்திங்கன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக விளங்குகிறார். இந்த குரு பகவானுடைய சஞ்சாரமானது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பெரிய பங்கை கொடுக்குது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்லாம் இந்த ஜோசிய பாடல்கள் எல்லாமே ஜோசிய குறிப்பில் குரு பகவானை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மை, அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் நன்மை உண்டாகும். பொதுவாக குரு பகவான் 5, 7, 9 ஆகிய கட்டங்களை ஜாதகத்தில் பார்க்குறார். 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். இதில் 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் கரெக்டாக ஒருத்தருடைய பிறப்பு கணிதம், ஜாதகம்னு சொல்கிற பிறப்பு கணிதத்தில் சரியாக அமைஞ்சிருச்சான்னா அவங்களுடைய ராசி வந்து சமமாக அவங்களுடைய ஜாதகம் வந்து நல்ல மாதிரி அமையும். நம்ம முந்தி வந்து இந்த குரு பகவானுடைய பிறப்பு, அவர் யார், அங்கே எங்கே பிறந்தார், அவர் எப்படி வந்து இந்த நவகிரகத்தில் வந்தாருங்கிற ஒரு சில குறிப்புகள் சொல்லியிருந்தேன். அப்படி அந்த குரு பகவான் வந்து சப்த ரிஷிகளில் சாரணர் மகரிஷியுடைய புத்திரராக பிறந்து சிவபூஜைகளெல்லாம் சிறந்து விளங்கி 4 வேதத்திற்கும் அதிபதியாகி, ஆயகலை 64 சொல்கிற கலைகளுக்கெல்லாம் அதிபதியாகி,
அவர் வந்து சிவ பூஜையிலேயே ஐக்கியமாகி இந்த நவகிரகத்தில் முக்கியமான கிரகம் ஆன வியாழனுக்கு அவர் அதிபதியாகி பிரகஸ்பதி என்று எல்லாரும் அவரை வந்து பிரகஸ்பதினு கூப்பிடுவாங்க. இந்த குருவுக்கு வந்து ஒரு பெயர், 18 பெயர்கள் உண்டு. அதில் ஆசான், குரு, அப்புறம் வந்து இந்த பிரகஸ்பதிங்கிற திருநாமம் தான் முக்கியமான திருநாமம். அப்பேற்பட்ட குரு பகவான் ஒவ்வொருவரோட ஜாதகத்திலையும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார். குரு பகவானுக்குரிய ஸ்தலங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 4 இடம் இருக்குது. அது வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலங்குடி ஒரு ஸ்தலமாகவும், தஞ்சாவூர் கிட்டக்க இருக்க தென்குடி திட்டை அப்படிங்கிறது இன்னொரு ஸ்தலமாகவும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னொரு ஆலங்குடி இருக்குது, அது ஒரு 3வது ஸ்தலமாகவும், திருநெல்வேலி மாவட்டம் புளியரை தட்சிணாமூர்த்தி சுவாமி அப்படிங்கிற ஒரு கோவில் வந்து 4வது ஸ்தலமாகவும் நம்முடைய குரு பகவானுக்கு விளங்குகின்றது. இதில் தென்குடி திட்டையில் தான் குரு பகவான் வசிஷ்டேஸ்வர சுவாமிக்கு பூஜை பண்ணதா அவருடைய வரலாறு சொல்கிறது. குரு 2 குருமார்கள் இருக்கிறதாகவும் ஜோசிய சாஸ்திரம் சொல்லுது, தேவகுரு, அசுரகுரு. அதில் தேவகுரு தான் இப்போ பயிற்சி ஆகிறார் துளாராசியிலிருந்து விருட்சராசிக்கு. அசுரகுரு சுக்கர பகவான அசுரகுருன்னு நம்ம சொல்கிறோம். அவர் வந்து கிழக்கு நோக்கி இருப்பார் நவகிரகத்தில். இந்த குரு பகவான் வந்து வடக்கு நோக்கி இருப்பார். இவருடைய உலோகம் வந்து தங்கம், இவருடைய ஆடை வந்து பொன்னிற ஆடை, இவருக்கு உகந்த புஷ்பம் வந்து முல்லை புஷ்பம், இவருக்கு நெய்வேத்தியம் வந்து சனகம்னு சொல்கிற கொண்டைக்கடலை. இவருக்கு இவருடைய அருள் நம்ம வாங்கினோம்னா கொண்டைக்கடலையில் இவருக்கு மாலை சாத்தி தங்க புஷ்பம் அந்த மாலையும் சாத்தலாம், முல்லை மலர் இவருக்கு மாலை சாத்தி வியாழக்கிழமை நாளில் இவருக்கான வழிபாடுகள் செய்தால் குருவால் ஏற்படுற நன்மைகள் அதிகரிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கின்றது. இன்றைக்கி பயிற்சி ஆகிற குரு கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்கிற 5வது இடத்துக்கு பயிற்சி ஆகி வரார். கெஞ்சினாலும் கிடைக்காது அஞ்சிலே குரு என்று ஜோசிய சாஸ்திர பாடல்கள் எல்லாம் குரு பகவானை பற்றி சொல்கின்றது. பாக்கி ராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிற குழப்பம்லாம் வேண்டாம். ஒவ்வொரு ராசிக்கு உண்டான ஒவ்வொரு விதிப்பயன், அந்தந்த ராசிக்கு உண்டான கோச்சார விதிப்படி குரு பகவான் நன்மையே எல்லாருக்கும் தருவார்னு சிவபரம்பொருளை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். இது தருணத்திலே குரு பகவான் மற்ற ஸ்தலங்களில் அருள் பாலிக்கிற விதமும், திருவாரூர் மாவட்டம் திருக்கோளைங்கிற ஸ்தலத்தில் நவகிரகங்கள் எல்லாம் ஒன்றா தெற்கு நோக்கி பார்த்து நிற்கிற இடத்துல குரு பகவானும் தெற்கு பார்த்து நிற்கிறார். இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி திருவாரூர் தலத்துலேயும் பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் எல்லாருக்கும். அப்பேற்பட்ட பற்பல சக்திகளை உடைய குரு பகவான் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஏற்படுற எல்லா நன்மையான காரியங்களுக்கும் அதிபதியாக விளங்குகின்றார். இப்பேற்பட்ட குரு பகவானை நம்ம வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கேடுகள் இருந்தாலும் அது அந்தந்த கோச்சார விதிப்படி நடக்கும்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான வழிபாடு பண்ணும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்தந்த கோச்சாரங்கள் வந்து சிலது கஷ்டமான நிலைமையாக இருந்தாலும் வழிபாடு கரெக்டாக செய்யும்போது ஓரளவுக்கு நம்மளுடைய இன்னல்கள் எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் மறைக்கப்படுகின்றது. ஏன்னா இறைவனோட திருவடியில் நம்ம சரணடைஞ்சிடறோம். அப்பேற்பட்ட பலன்கள் வந்து குருவோட இந்த பயிற்சியில் இருக்குது. இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி வந்து இந்த 4ஆம் தேதி அக்டோபர் ராத்திரி 9:48 தொடங்கி 10:07 பிரத்யக்ஷமான நேரத்தில், 10:07 டைமில் வந்து விருட்சராசி ஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் வருகின்றார். இது தருணத்தில் எல்லா கோவில்கள்லையும் தமிழ்நாட்டில் இவருக்குண்டான சாந்தி பூஜைகள், நவகிரகத்துக்கு உண்டான சாந்தி பூஜைகள் எல்லாம் செய்து இந்த குருவுடைய பலனை எல்லாரும் வந்து பரிபூர்ணமாக பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனோட திருவடியை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இது தருணத்தில் இந்த குரு பகவானுடைய சிறப்புகளும், பொதுவாகவே நவகிரகத்துக்கு உண்டான கோச்சாரங்களும், நவகிரகத்தோட கோளாறுகள்லேருந்து நம்ம எப்படி விடுபட்டுக்கிறது அப்படிங்கிறத மேலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவேதாரண்யம் ஸ்தலத்தில் இருந்து திருஞான சம்பந்தர் தன்னோட 2ஆம் திருமுறையில் கோளறு பதிகம் என்கின்ற பதிகத்தில் நவகிரகங்களோட கோளாறுலேருந்து எப்படி நம்மளை நாமளே விடுவித்துக்கிறதுன்றதுக்காக கோளாறு பதிகம்ங்கிற ஒரு பதிகத்தை நமக்காக கொடுத்துருக்கிறாங்க. வேயுறு தோணிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படிங்கிற மாதிரி இந்த தேவார பாடல் வந்து தொடங்கும். இதில்
ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக வேண்டும் இந்த பாடல் வந்து போய்கிட்டு இருக்கோம். திரு வேதாரண்யம் தலத்தில் வந்து இந்த தேவார பாடல் நமக்காக வந்திருக்கு. இந்த பாட்டுடைய கடைசி பதிகத்தில் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடியார் நலியாத வண்ணம் உரை செய், யார் ஒருத்தரெல்லாம் அடியாராக மாறிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த நவகிரகம் நவகிரகத்துடைய இந்த கோளாறுகள் வந்து வராமல் இருக்கணும்னு ஞானசம்பந்தருடைய இந்த பதிகம் வந்து நமக்கு தெரிவிக்குது. கடகராசி மீனராசி தவிர பாக்கி 10 ராசிகளுமே ஓரளவுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு ஜீவநாடி சாஸ்திரம் சொல்லுது. சாதாரண கோவில்களில் கூட இப்போ நவகிரகங்கள் இருக்குது. நவகிரகங்களில் கண்டிப்பாக வந்து குரு பகவான் இருக்கார். குரு பகவானுடைய சன்னிதானத்தில் போயிட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளெல்லாம் சமர்ப்பணம் பண்ணி எதிர்வரும் இந்த 2018-2019 ஆண்டின் இந்த குரு பயிற்சிக்கான பலனை அனைவரும் பெற்றுயுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பயிற்சிக்கான விவரங்களை சொல்கிறேன். சனி பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 30 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது தான் சனி பயிற்சி, அதாவது 2.5 வருஷ காலம் இதுக்கான அவகாசம். சனியோடைய பயிற்சி காலம் ஒவ்வொரு கட்டத்திலேருந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மாறி போகிறதுக்கு 2.5 வருஷ காலம் எடுக்குது. அதே மாதிரி ராகு கேது இந்த 2 கிரகங்களும் பார்த்திங்கன்னா 18 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து பயிற்சி ஆகிறதுனால ராகு கேது பயிற்சி வந்து 18 மாதத்துக்கு ஒரு தடவை அதுக்கு உண்டான பயிற்சி பூஜைகள் எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தாப்பில் குருவோடைய பயிற்சி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தரம் 12 மாதங்களுக்கு ஒரு தரம் ஒவ்வொரு ராசி கட்டத்திலேருந்தும் இடப்பெயர்ச்சி ஆகி போயிட்டே இருக்கார். இப்போ எப்படி வந்து விருட்சக ராசிக்கு வராரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர தனுசுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் மகரத்துக்கு வருவாங்க, அப்புறம் கும்பம் அப்படி மீனம் இப்படின்னு வருஷா வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்த கோள்கள் சந்திரன், அதுக்கடுத்த மற்ற கோள்கள் எல்லாம் தினப்படி நாள் கணக்கு சில மணி நேர கணக்கு இப்படியெல்லாம் அவங்க வந்து ரொம்ப குறுகிய காலங்களில் மாறுபடுறதுனால மற்ற கிரகங்களுடைய பயிற்சியெல்லாம் அந்தளவுக்கு பெருசாக ஜோசிய சாஸ்திரங்கள் கணிக்கிறது கிடையாது. திருப்பி திருப்பி குரு 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 அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் நம்ம முன்னிறுத்த வேண்டியவர்கள் அப்படின்றது தான் அர்த்தம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேடல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானேன்னு திருமூல நாயனார் தன் திருமந்திரத்தில் குருவை பற்றி சொல்லியிருக்கார். அவர் சொன்ன குரு ஞானகுரு. நம்ம எடுத்துக்கிற குரு வந்து ஞான குருவாகவும் எடுத்துக்கலாம், நவகிரகத்தில் இருக்க குருவாகவும் எடுத்துக்கலாம், மெய்ஞானத்தை நமக்கு போதிக்கிற தட்சிணாமூர்த்தமாகவும் குருவை எடுத்துக்கலாம். எல்லா விஷயங்களுக்கும் குருவை முன்னிறுத்தணும். மாதா பிதா குரு அப்படின்னு குரு குரு குருன்னு எல்லா இடத்துலையும் குருவை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட பல சிறப்புகளை உடைய இந்த குரு பகவானை நம்ம வணங்கும் போது அடிப்படையான நம்மளுடைய ஞானம் பெருக்கப்படுது. நம்ம உடலில் பூத உடலில் பார்த்திங்கன்னா மூளைக்கு அதிபதி குரு, நம்முடைய பூத உடலில் மூளைக்கான அதிபதி வந்து குருவாக இருக்கார். இப்போது ஆலங்குடி ஸ்தலத்தில் மக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே கொஞ்சம் பேர் பயிற்சிக்கு முன்னாடியே வந்து வழிபாடு பண்ணி சுவாமியை நமஸ்காரம் பண்ணி இந்த சாந்தி பூஜைகளெல்லாம் கலந்துக்கிட்டு போயிருப்பாங்க. இப்போவும் பக்தர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் தொடர்ச்சியாக ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து ஆலங்குடி ஸ்தலம் மக்களின் அந்த வெள்ளத்திலேயே நிரம்பி குரு பகவான் அனைவருக்கும் அந்த சாந்தியை வழங்கக்கூடியவராக இந்த இடத்துல இருக்கின்றார். இப்போது பாருங்கள் அந்த ஸ்க்ரீனை திறந்து சுவாமிக்கு அந்த அலங்கார தீபம் மகா தீபாரதனை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த குரு பகவானுடைய இந்த பேச்சுக்கான ஒரு ஸ்லோகம் தியான ஸ்லோகம் ஒன்று சொல்கின்றேன். ஓம் தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச குரு காஞ்சம சந்நிபம் புக்தபூதிம் த்ரிலோகேஷம் ம் ஹமாமி பிரகஸ்பதிம் ஓம் பிரகஸ்பதாஜ வித்மஹே ஸ்ருணிஹஸ்தாஜ தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இப்படி அந்த இடத்துல ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அந்த சுவாமிக்கான இந்த அலங்கார தீபத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த குரு பகவான் பயிற்சியாக ஆரம்பிச்சிட்டார். பயிற்சியாகி இப்பொழுது விருஷராசி ஸ்தானத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கார். இந்த விருஷகராசி ஸ்தானத்தில் 10-7 நமக்காகெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி நம்ம அங்கே நேரடியாக போனால் கூட இவ்வளோ சௌகரியமாக பார்க்க முடியாது. புதுயுகம் தொலைக்காட்சி நமக்காக இந்த அருமையான நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றனர். உலக நாடுகளில் இருக்கும் அத்துணை மெய்யடியார் பெருமக்களும் இந்த அருள் நிறைந்த வைபவத்தை தங்கள் இல்லத்திலிருந்தே கண்டுகொண்டு
குரு பகவானின் பேரருள் கருணைக்கு பாத்திரராகும்படி அனைவரையும் வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த குரு பயிற்சி நிகழ்ச்சி எந்த எல்லா ஸ்தலங்கள்லேயுமே நடக்குது. இந்த ஆலங்குடி ஸ்தலத்துக்கான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஆலங்குடி சிவஸ்தலங்களில் ஒரு முக்கியமான ஸ்தலம். ஆலம் அப்படின்னாக்க ஆலமரம் அப்படின்னு அர்த்தம். இந்த குரு பகவான் பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்லாலமரம். எல்லா ஆலமரத்துலேயும் விழுதுகள் தொங்கும், இந்த கல்லாலமரத்தில் மட்டும் விழுதுகள் வந்து இருக்காது, இலைகள் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறைகள் ஆளரங்காயின்ட்டு தேவார பாடல் இந்த குரு பகவானுக்கு இருக்குது. அதான் தட்சிணாமூர்த்தத்துக்கு இந்த மாதிரி தேவார பாடல் குறிப்புகள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் ஆலம் வனம், ஆலம் நிறைந்த குடி அப்படின்றது ஆலங்குடியாச்சு. குரு பகவானுக்கு அர்ச்சகர் வந்து அந்த சம்பங்கி புஷ்பத்தால் அர்ச்சனை செய்துக்கிட்டு இருக்கார். தங்க கவச்சம் சாத்தி குரு பகவான் நமக்கு இந்த நேரத்திலெல்லாம் அருள் பாலிக்கிறார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குருவுக்கு உகந்த உலோகம் வந்து தங்கம். அவர் கட்டுற வஸ்திரமும் பார்த்திங்கன்னா தங்க நிறத்து ஆடையாகவே இருக்கும். தங்க மஞ்சள், ஒரு மாதிரி வெளிர் மஞ்சள், முல்லை புஷ்பம் இதெல்லாம் சாத்தி வந்து குரு பகவான் வந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். இந்த இப்போ மகா தீபாராதனை காட்டிக்கிட்டு இருக்காங்க. மகா தீபாராதனையை வந்து எல்லாரும் வீட்டிலேருந்து தரிசனம் பண்ணுங்கள். சர்வ சிறப்புகளையுடைய இந்த குரு பயிற்சி விழாவானது இனிதாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது தருணத்தில் குரு பகவான் அருள் பாலிக்கிற இந்த தென்குடி திட்ட ஸ்தலத்துலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த குரு பயிற்சி விழா வந்து சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல தனியாக குரு வந்து தெற்கு நோக்கி அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். அந்த கோவிலில் வசிஷ்டேஸ்வர சுவாமி தான் மூலாதாரம், மூலவர். அதுக்கடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் செங்கோட்டையிலிருந்து கேரளத்துக்குள்ளே போகிற வழியில் தென்குடி திட்டை புளியறை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த புளியறைங்கிற ஊரில் தட்சிணாமூர்த்தி கோவில் ரொம்ப விசேஷமான கோவில். அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா குரு பகவான் தெற்கு நோக்கி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த கோவில்லையும் வந்து சிவன் தான் பிரதானம். இது மாதிரி சில ஸ்தலங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும் ஆலங்குடிங்கிற திருநாமத்தோடைய இன்னொரு ஸ்தலமும் இருக்கின்றது. எல்லாருமே வந்து எல்லா ஸ்தலத்துக்கும் போய் பார்க்க முடியாது. இருந்தாலும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நவகிரகங்கள்லேயும் போயிட்டு இந்த குரு பகவானுக்கான பிரார்த்தனைகள் எல்லாம் செய்யலாம். குரு பகவானுக்கு உண்டான ஒரு முக்கியமான பிரார்த்தனை செய்கிற வழிபாடு முறை ஒன்று சொல்லி கொடுக்குறோம். நீராஞ்சனம் அப்படின்னு பேர். ரெண்டு தேங்காயை வந்து ரெண்டாக பிளந்து அதில் வந்து நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இது ஏதாவது புகுத்தி விளக்கு போட்டு குரு பகவானுக்கு வியாழக்கிழமை நாளில் கொண்டக்கடலை மாலை சாத்தி தங்க மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி முல்லை புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா குரு பகவானால் கிடைக்கிற நன்மைகள் அதிகரிக்கும். தீமைகள்லாம் விலகும்னு சொல்ல, குரு பகவான் தீமை பண்ணுற கிரகம் கிடையாது. குரு பகவான் அவருடைய ஜாதகத்தில் வந்து 16 வருஷம் ஆட்சி செய்கிறார். குரு திசை அப்படின்னா 16 வருஷம் ஒருவரோட ஜாதகத்தில். பூரட்டாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறந்தப்பவே குரு திசை வந்து ஆரம்பிக்குதுன்னு ஜோசிய சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. யார் ஒருத்தர் வந்து குருவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா குரு வந்து மூளையாக செயல்படுறார். மூளைனாக்க உடல்லையே வந்து குரு பகவான் இருக்கிற இடம் வந்து தலையில், அதுவும் மூளைக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. சர்வ சிறப்புகளை உடைய குரு பகவான் நமக்கு எல்லாருக்குமே வந்து இது தருணத்திலே நல்ல ஒரு வாழ்க்கையை தரணும். இந்த 1 வருஷ காலம் குரு ஆட்சி பண்ண போகிற இந்த கோச்சாரங்கள் இப்போ மாறி இருக்க இந்த குரு பகவான் இந்த 1 வருஷ காலம் எல்லாருடைய ஜாதகத்திலையும் அவங்கவுங்களோட கோச்சார விதிகளுக்கு ஏற்றாற்போல் நன்மை தீமை செய்வார். தீமைனாக்க தீமை வந்து மற்ற கிரகங்கள் செய்கிற சில தீமைகளை இவர் வந்து காப்பாற்றி கொடுப்பார். அப்படி தான். அதனால் யாரும் வந்து இந்த குரு பயிற்சி எனக்கு நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். சிவபரம்பூரில் நம்ம வேண்டி சிவபரம்பூரோட ஐக்கியமாகும்போது எல்லா கிரகங்களுடைய அந்த கிரகங்களுடைய சாரமெல்லாம் நமக்கு வந்து நன்மையாகவே அமையும் அப்படின்னு வந்து நமக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. பிரம்மகத்தி தோஷத்துக்கு நிகரான தோஷம் இல்லை, சிவ பூஜைக்கு நிகரான பரிகாரமும் இல்லை என்று ஜீவநாடி சாஸ்திரம் சொல்லுது. உலகத்திலே பெரிய தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரம்மகத்தி தோஷம்தான். அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா சிவபூஜை தான். எப்போவுமே சிவநாமம் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக கோச்சார பலன்கள் எல்லாம் சற்றே மறைக்கப்படும் என்று ஜோதிட சாஸ்திரம். அதாவது இந்த கிரகங்களுடைய கோச்சார நிலைகள், இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்காமல் போகாதுன்னு சொல்லலை, சற்றே மறைக்கப்படும். ஒரு பெரிய அளவில் நடக்கிற ஒரு சில விஷயம் வந்து சிறுசாக நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இப்போ குரு பகவான் அந்த பேர்ச்சாய்
போனதில் மக்கள் எல்லாரும் அந்த ஆனந்தத்தோட குரு பகவானை வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆலங்குடி ஸ்தலத்தில் புஷ்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு. குரு பகவானுக்கான அர்ச்சனைகள் ஆராதனைகள் எல்லாம் அந்த ஆலங்குடி ஸ்தலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. புதுயுகம் தொலைக்காட்சி நமக்காக நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க இது தருணத்தில். ஏன்னா இந்த வருஷம் வந்து குரு பெயர்ச்சி வந்து ராத்திரி வந்திருக்கு. போன வருஷமெல்லாம் கொஞ்சம் பகலில் வந்தது. இந்த வருஷம் இந்த ராத்திரி நேரத்துலேயும் நமக்காக வந்து சிரமம் எடுத்து அந்த நிகழ்ச்சியை நமக்காக வந்து ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க. காவல்துறை அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சில முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள், கிராம பொதுமக்கள் எல்லாருமே அந்த இடத்துல போயிட்டு இந்த குரு பகவானை அந்த 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 பாருங்கள் அந்த க்யூவில் போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த நேரத்துலேயும் வந்து போயிட்டு இது தூங்குகிற நேரம் அப்படின்னு தூங்காமல் குரு பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கோசரம், இந்த கோச்சாரங்கள் நம்மளை எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கோசரம், நன்மைகள் எல்லாம் நமக்கு நல்லதாக விளையணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த ராத்திரி வேளையில் போயிட்டு குரு பகவானை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆலங்குடி திருத்தலத்தில் சர்வ வல்லமை பொருந்திய இந்த குரு பகவான் அடுத்தடுத்த நாட்களில் கோச்சார விதிகளுக்கு தகுந்தாற்போல 2 மாதத்துக்கு ஒரு தரம் ஒவ்வொருவரோட ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு ராசி கட்டங்கள்லையும் பிரவேசம் பண்ணும்போது சில நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார், கொடுப்பார். அதுக்கடுத்தாப்பில் சிலருடைய ஜாதகத்துக்கு ஒரு மிதமான பலன்களையும் கொடுப்பார். ஒரு சில ஜாதகத்துக்கு கொஞ்சம் கோச்சார விதி சரியில்லாத ஜாதகங்களுக்கு மத்தியஸ்தானத்துக்கும் கொஞ்சம் கீழே மாதிரியான பலன்களெல்லாம் இந்த குரு பகவான் வந்து தரத்துக்கு தயாராக இருக்கார். இந்த குரு பகவானுடைய சாரம் அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தியை ஒத்தே இருக்கிறதுனால இவர் நமக்கு உபதேசியாகவும் மெய்ஞானத்தை நமக்கு போதிக்கிறாராகவும் போதித்த ஞானம் நமக்கு குரு பகவான் மூலியமாக கிடைச்ச கலைகள் ஞானம் இதெல்லாத்தையும் காப்பாற்றுறவராகவும் இவரை வழிபாடு பண்ணுற எல்லாருக்குமே வந்து அனுகிரகங்கள் செய்யக்கூடியவராகவும் சிவானுகிரகம்னு சொல்லக்கூடிய அனுகிரகங்களை நமக்காக வாங்கி தருபவராகவும் இந்த குரு பகவான் விளங்குகின்றார். ஏன்னா இவருடைய ஸ்தானமே வந்து பார்த்திங்கன்னா இவர் சிவபூஜை பண்ணி தான் இந்த நவகிரகத்தில் இடம்பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வரலாறு சொல்லுது. சிவபூஜை பண்ணி அவர் வந்து குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்து ஆயக்கலை 64 வேதங்கள்லேயும் இவர் வந்து சிறந்து விளங்கி இந்த குருங்கிற ஸ்தானத்துக்கு வந்ததாகவும் இவருடைய பயிற்சி தான் குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரங்களெல்லாம் இவருடைய சிறப்புகளை நமக்கு வந்து உரைக்கும் வண்ணம் திகழ்கின்றது. இந்த நாளிலே ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். எந்த கிரகம் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு பயிற்சி ஆனாலும் இது எனக்கு நன்மையை தருமா இது எனக்கு தீமையை தருமானு எல்லாரும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இது இப்போ உங்களுக்கு பொதுவாக சொல்கிற அந்த ராசி பலன், இந்த நட்சத்திர பலன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 60-70% எல்லாருக்கும் பொருந்தும். அவரவர்கள் பிறந்த ஜாதக கணிதத்தின்படி ஒவ்வொரு பலன்கள் மேலேயும் கீழே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லியிருக்கிற பலன் வந்து சரியாக பொருந்தலை, என்னுடைய நட்சத்திர பலன் வந்து சரியாக பொருந்தலை, என்னுடைய ராசிக்கு நீங்கள் சொல்லியிருக்க பலன் வந்து பொருந்தலை, நான் அப்படியே சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு தகுந்தாப்பில் இந்த பலன்கள் வந்து மேலேயும் கீழேயுமா தான் இருக்கும். கரெக்டாக வந்து 100% எல்லாருக்குமே எல்லாம் செட் ஆகாது. இருந்தாலும் இந்த கிரகமூர்த்தங்களை வணங்கும் போது நமக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே சிறப்பாகவே நடக்கும்னு தான் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கின்றது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்மார்த்தமாக செய்யும்போது அந்த ஆத்மார்த்தத்துக்கு உண்டான தனி பலன் நமக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் செயல்கூடும் எஞ்ஞான அம்பலத்தே. இந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சி விழா அனைவருக்கும் நன்மையை விளைவிக்கட்டும். குருவே சர்வலோகானாம் விஷஜே பௌரோகினாம்